மக்கள் தொலைக்காட்சியர்கள் வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிர்ன்றது நான் கண்டுபிடிச்சது. ஸோ நம்ம இப்போது முந்தைய பகுதியில் பார்த்த மாதிரி அனைத்து விதிகளும் இதில் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது 8×8 மாயச்சதுரம், 8×8 எவ்வளோ 64. ஸோ இதில் 1லேருந்து 64 வரைக்கும் எண்களை உபயோகிக்கிறோம். ஒரு எண்ணை ஒரு முறை தான் உபயோகிக்கிறோம், சரிங்களா? இப்படி கூட்டினாலும் 260, இப்படி கூட்டினா 260, இப்படி கூட்டினா 260, இப்படி கூட்டினா 260. இது 8×8 மாயச்சதுரத்துக்கான பொது விதி, சரிங்களா? இப்போது இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 4×4 உச்சதுரம் இருக்குது. ஸோ இது ஒரு 4×4 உச்சதுரம், இது ஒரு 4×4 உச்சதுரம், இது ஒரு 4×4 உச்சதுரம், இது ஒரு 4×4 உச்சதுரம், சரிங்களா? இந்த உச்சதுரம் எப்படி இருக்கும்? இது 130 கொடுக்கும், அதுக்கப்புறம் இது 130 கொடுக்கும், இது 130 கொடுக்கும், அப்புறம் இது 130 கொடுக்கும், சரிங்களா? இது மட்டும் இல்லை, ஒரே வண்ணத்தில் 4 எண்கள் இருக்குது, சரிங்களா? இந்த 4 எண்களை கூட்டினா 130 கிடைக்கும், இந்த 4 எண்களை கூட்டினா 130 கிடைக்கும், இந்த 4 எண்களை கூட்டினா 130 கிடைக்கும், இந்த 4 எண்களை கூட்டினா 130 கிடைக்கும். இதை தவிர சென்டர் 2×2 130 நமக்கு கொடுக்கும். அப்படி தான் இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும், இந்த 4×4 உச்சதுரமும் இருக்கும். சில எண்களை நான் முன்கூட்டியே கொடுத்துட்டேன் உங்களுக்கு, இந்த 3, 17, 22 அந்த மாதிரி சில எண்களை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மொத்தமாக 6 எண்களை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ 64 6 போச்சுன்னா மீதி 58 எண்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு க்ளூ இருக்குது. இந்த டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம்ல, புள்ளியிட்ட கோடுகள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு எண் கொடுத்துருக்குறேன். என்ன அர்த்தம்னா, இதையும் இதையும் கூட்டினாக்கா 82 வரணும்னு அர்த்தம். இந்த புள்ளியிட்ட கோடுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த 74 கூட்டுத்தொகை இருக்குது. இங்கே என்ன அர்த்தம்னா, இந்த மூணுத்தையும் கூட்டிங்கன்னா 74 கூட்டுத்தொகை வரணும்னு அர்த்தம் இது, சரிங்களா? இந்த விதிகளை புரிஞ்சுட்டா தான் நம்ம மாயச்சதுர புதிரை நம்ம தீர்வு காண முடியும். இப்போ நம்ம மாயச்சதுர புதிர்க்குள்ளே போவோம். நம்ம இதில் இந்த மாயச்சதுர புதிர் வந்துட்டு எங்கேருந்து வேணால் ஆரம்பிக்கலாம், எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் முடிக்கலாம். ஸோ நம்ம இங்கே ஆரம்பித்து இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இங்கே வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். முயற்சி தான் பண்ண முடியும், அது எப்படி போகுதோ அந்த போக்கில் தான் நம்ம போக முடியும், சரிங்களா? இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும். இந்த எண் 3, இந்த 2, இந்த 2 எண்ணி சேர்த்தாக்க 82. ஸோ 3+82 எவ்வளோ? 85. அதாவது இந்த 3 எண்களை கூட்டினா 85 வருது. நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும், சரிங்களா? இது 130-85 இது 45, சரிங்களா? இது 45 வந்துருச்சு. அடுத்தது வேறு என்ன வரும், இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இங்கே பார்த்துங்க, ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய 4 எண்களை கூட 130 வரணும். இந்த 2 எண்களில் 109 வந்துடுது. இந்த எண் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், 3. 3+109 எவ்வளோ? 112. இந்த 3 எண்களை கூட்டினா 112 வந்துடும். ஸோ இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும். அப்போ இது என்னது, இது 130-112 இது 18. இது 18னா இங்கே என்ன வரும், இந்த 2 சேர்த்தா 82, 1 18. இப்போ எப்படி பண்ணுங்கள், 82-20 போட்டுங்க, அப்போ ஈஸியாக உங்களால் கழிக்க முடியும். 82-20 போட்டால் 62, 62+ இது 18ங்கிறதுனால ப்ளஸ் 2 சேர்த்துக்குங்க, 64, சரிங்களா? இந்த இடத்துல 64ன்ற எண் வந்துடும் நமக்கு. இதை எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். இந்த 4 கூட்டினா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இந்த 4 கூட்டினா 130 அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே பார்த்துங்க, 109+17 எவ்வளோ? 109+7 116, 116+10 126. இந்த 3 எண்களை சேர்த்திங்கன்னா 126 வருது. இந்த 4 எண்களை சேர்த்தா 130 வரணும். ஸோ இது 130-126 இது 4, சரிங்களா? இப்போது வேறு என்ன கண்டுபிடிக்க முடியும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா முடியும். சென்டர் 2×2 இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு 130 கொடுக்கணும். இது 50, இது 2 சேர்த்தா 50, இது 17. 50+17 எவ்வளோ? 67. இந்த 3 சேர்த்தா 67, இந்த 4 சேர்த்தா 130. ஸோ இது பார்த்தீங்கன்னா 130-67 இது 63, சரிங்களா? இப்போ இது என்ன வரும், இந்த ரெண்டு விதமாக பண்ணலாம். இந்த 4 சேர்த்தா 130 பண்ணலாம், இந்த 4 சேர்த்தா 130 பண்ணலாம், அல்லது இந்த 2 சேர்த்தா 109 அப்படியும் போடலாம். ஸோ இதில் இது பார்த்துக்குங்க, 109-63 எவ்வளோ? 100-63 37, 37+9 46.
46. இதை வேணால் செக் பண்ணி பார்த்துருங்க. இங்கே பார்த்துங்க, 3 + 18 எவ்வளோ? 21. 21 + 63 64 84. 84 + 46 130. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது, இதுக்குள்ளே இங்கே உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கல, வெளியில் இருந்தால் ஹிண்ட் நமக்கு உள்ளே வரணும். சரிங்களா? இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். இந்த 2 செத்தா எவ்வளோ? 3 + 46 49. இந்த 3 செத்தா எவ்வளோ? 93. ஸோ இது என்னது, 49 + 93 எவ்வளோ? அது எப்படி போடலாம்? 49 + 93 50 + 92 போடலாம். 50 + 92 142. இந்த 5 நம்பர் சேர்த்திங்கன்னா 142 வருது. நமக்கே தெரியும் இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும்னு தெரியும். இது என்னது, இது 142 - 130, இது 12. இப்போ இது 12 கண்டுபிடிச்சிட்டோம், நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 4 சேர்த்தா 130. சரிங்களா? இது 12 + 55 எவ்வளோ? 67. இது 67னாக்கா இது 63 இருக்கும். இந்த 3 சேர்த்தா எவ்வளோ வருது? 64 வருது. ஸோ இங்கே என்ன வரும்? 64 - 63 1. சரிங்களா? இந்த அளவோட நம்ம இன்னைக்கு இந்த பகுதியை முடிக்கிறோம். இந்த தொடர்ச்சியை நம்ம அடுத்து வர பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.